அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேச தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயித்தி. அன்பர்களுக்கு என்னுடைய பேர வணக்கங்கள். இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு கண்டென்ட்டு, பூர்வீக சொத்து யாரு கிடைக்கும், அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முன்னோர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் நல்லதாக கெட்டதாங்கிறது தான், அதை பொறுத்து அதை செய்யக்கூடிய அவங்க சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பிராப்தத்தை பொறுத்து தான் இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று இருக்குது. இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் நல்ல மாற்றம் கிடைக்கும். எதையும் செஞ்சு பாருங்கள். ஒருவருக்கு தாய் தந்தை மற்றும் தந்தை வழி பாட்டம் போட்டங்கா அந்த வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஜனனகால ஜாதகத்தில் 5-9 இடத்துடன் செவ்வாய் சுப வலிமை பெறுவதுடன் குரு சனி சம்பந்தம் இருப்பவர்கள் வம்ச வழியாக பூர்வீக சொத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அதாவது 5-9 அந்த இடத்துடன் செவ்வாய் வந்து வலிமை பெற்றிருந்துச்சு அப்படின்னாலும் குரு சனியுடன் சம்பந்தம் இருப்பவர்கள் கண்டிப்பாக வம்சா வழியாக பூர்வீக சொத்துக்களை கண்டிப்பாக பெறுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் அந்த பிறந்த பின் அந்த பூர்வீக சொத்து முழுவதுமே ஒவ்வொன்றா காலியாகிடும். ஜனனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5-6 இருந்தாலும் அதே மாதிரி பூர்வீக சொத்தை கடனாக இழக்க வேண்டிய வரும். அதாவது 5-8 இருந்தாலும் பூர்வீக சொத்தால் அங்காளி பங்காளி வம்பு வழக்கெல்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அவமானம் ஏற்படும். 8 இடத்தக்கூடிய சுபகிரகம் சம்பந்தம் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா நான் பல வருடங்களாக கோர்ட்டு கேஸ் நடத்தி வழக்கு நடத்தி சொத்தின் மதிப்பிற்கு மேல் பணம் வந்து நிறைய பேர் செலவு பண்ணியிருப்பாங்க. நான் அவங்களுக்கு சாதகமாகவே வந்திருக்காங்க தீர்ப்பு. ஏன்னா 5-10 வந்து 12 நின்றுச்சு அப்படின்னா பூர்வீக சொத்தை வந்து இழந்து பூர்வீகத்தை விட்டே வெளியேறக்கூடிய நிலை மோட்சம்னு சொல்லுவாங்க. அப்போ 5-10 அல்லது 5 இடத்தில் நீசம் அஸ்தமனம் இந்த வக்ர கிரகங்கள் எல்லாம் நிற்பது திதி சூன்யத்தால் பாதிப்பு. லக்னத்தில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9 இடத்துல சூரியன் சனி ராகு ப்ளஸ் கேது அல்லது 9 பாவத்துடன் சம்பந்தம் இருந்துச்சு பெறக்கூடிய சனி ராகு கேதுக்கள் சூரியன் அப்புறம் சந்திரன் ராகு கேது சனி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பயன்களை கிடைக்கிறத விட துன்பங்களே அதிகம்னு சொல்லப்படுகின்றது. இந்த மேலே கூறிய அந்த கிரக அமைப்பிலே பெற்றக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்களை எல்லாம் விற்று புதிய சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும். அல்லது பூர்வீக சொத்தெல்லாம் கண்டிப்பாக வசிக்கக்கூடாது. 5-9 இடத்திற்கு ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் தொடர்ந்து துர்கை அல்லது காளியை வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இல்லைனா சொத்தை இழக்க வேண்டிய நிலை வந்துடும். ஏமாற்றி அபகரிக்கக்கூடிய சொத்துக்கள் வரவேண்டிய நியாயமான பூர்வீக சொத்துக்கள் கூட வராமல் தத்தளிக்கிறவங்க இழந்த செல்வம் புகழ் கௌரவம் அனைத்தையும் திரும்ப பெற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மனுக்கு 8 காலையில் 6-7 அல்லது சாயங்காலம் 8 முதல் 9 அளவில் மண் அகல் தீபத்தில் கருநீல துணியில் சிறிது வெண்கடுகு இருக்கு இல்லையா, வெண்கடுகை வந்து கருநீல துணியில் வெண்கடுகை முடிஞ்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா இழந்ததை அனைத்தையும் மீட்க முடியும். நிறைய பேருக்கு நான் கூட சொல்லியிருப்பேன், வாசல் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் குலதெய்வ அம்சம். இந்த மாதிரி எதிரிகளால் தொல்லை ஏவல் பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நிலவாசப்படியில் வராகி அவனுடைய படத்தை மேலே வச்சு கீழே தீபத்தை ஏற்றிட்டுவாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அப்படின்னாவே எதிரிகளை வந்து முடக்கி வைப்பவள், எதிரிகளை வந்து தலை தூக்க விடாமல் அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவள். நம்மளை எதிர்ப்பு நினச்சாலும் அவன் வந்து அடங்கி போயிடுவான். அப்போ வராகி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போ செய்வினை பில்லி கூடாது சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் யாராவது சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கன்சல்டேஷன் கொடுங்க, கன்சல்டேஷன் ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. வராகி சம்மந்தப்பட்ட ஹோமங்களை எல்லாம் வீட்டில் பண்ணும் பொழுது அந்த செய்வினை கூடாது எல்லாம் உடையும், இழந்ததை திரும்பி பெறக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து தொடர்ந்து 8 வராகி அம்மனுக்கு வந்து காலையில் 6-7 அது மட்டும் இல்லாமல் 8-9 வரைக்கும் அந்த டைமில் மண் அகலில் வந்து பார்த்திங்கன்னா கருநீல துணியில் வெண்கடுகை முடிஞ்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. நிச்சயமாக இழந்ததை அனைத்தையும் திரும்ப பெற முடியும்.
இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தாலும் எனக்கு கன்சல்டேஷன் எடுத்துவாங்க, நான் சொல்கிறேன். வாழ்க நலமுடன், நிற்பவி நற்பவி, நல்லது என்ற கட்டும். சொப்பூர்வீக சொத்துக்கள் யாருக்கு கிடைக்குங்கிறத சொல்லிவிட்டு, அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லிவிட்டு, இழந்ததை எப்படி பெறணுங்கிறதையும் சொல்லிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லது என கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.